Hi friends, welcome to my channel. என்னுடைய வீடியோஸில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கிராட்டிடியூட் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு ஸ்பெஷல். ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் வந்து வெரி ஆஃபன் என்னுடைய வீடியோஸில் லேஸ் பேட்டர்ன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கன்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் நான் எப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் லேசஸ் பண்ணலான்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இது வரைக்கும் நான் பண்ணியிருந்த லேசஸ் பற்றி ஒரு சின்ன ரீகேப் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி போட தெரியும்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளான லேஸ் பேட்டர்ன்ஸ் பண்ணலாம். இதில் வந்து ஒரு பீக்கை வச்சு பண்ணியிருக்கோம். இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நிறைய பீக்கோஸ் வச்சு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த லேஸ்லேயே எப்படி பீட்ஸ் ஆட் பண்ணலான்றதும் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ ரிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதோடைய ஒரு டைப்பான ஸ்பிளிட் ரிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அது வச்சு ஒரு லேஸ் பேட்டர்ன் தான் இது. ஸோ இப்படியும் நீங்கள் பண்ணலாம், இல்லை பீட்ஸை ஆட் பண்ணி இந்த பேட்டர்ன்லேயும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு செயின் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ ரிங் அண்ட் செயின் வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லேஸ் பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நான் ரிங்ஸை ஜாயின் பண்ணலை. ஸோ தனித்தனியாக ரிங்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வரும். அதே இது நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லேஸ் வரும். ஸோ இது வரைக்கும் என்னுடைய வீடியோஸில் இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் லேசஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் நாம் என்ன லேஸ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம்னா, ரிங்கில் ஒரு டைப்பான ஃப்ளோட்டிங் ரிங் வச்சு எப்படி ஒரு லேஸ் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இது தான் ஃப்ளோட்டிங் ரிங். ஆக்சுவலி இது எங்கே வரும்னா, இது ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பண்ண பேட்டர்ன் தான். ஒரு ரிங் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி செயின் பண்ணுவோம். ஸோ ஒரு செயினுக்கு நடுவில் ஒரு ரிங் வர்றது தான் ஃப்ளோட்டிங் ரிங்குன்னு சொல்லுவோம். இல்லாட்டி அது ஒரு த்ரோன் ஆஃப் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் ரிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரெண்டு த்ரெட்டு வேணும், ரெண்டு கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரே கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ரெண்டு ஷட்டில். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிற பேட்டர்ன் இது தான். ஸோ பார்த்திங்கன்னா ரிங் நம்ம 5 டபுள் ஸ்டிச்சஸ் 4 டைம்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 3 பீகோஸ். அதுக்கப்புறம் நம்ம ரிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி செயின் பண்ணுவோம். செயின் வந்து 5 டபுள் ஸ்டிச்சஸ். ரிவர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடாது, அப்படியே நம்ம ரிங் பண்ண போகிறோம். அதுதான் ஃப்ளோட்டிங் ரிங். 2 டைம்ஸ் 5 டபுள் ஸ்டிச்சஸ் செப்பரேட்டட் பை 1 பீகோ. அதுக்கப்புறம் ரிங் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு செயின் போடுவோம். ஸோ 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேஸ் பேட்டர்ன் கிடைக்கும். நான் பண்ணதை உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரிங் பண்ணிட்டேன். ஸோ ரிங் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரிவர்ஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா ஷட்டில் 2 த்ரெட்டு மேலே வந்துடும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், செயின் பண்ணணும். ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டே நம்ம என்ன பண்ண போகிறோம், செயின் பண்ணுறதுக்கு இந்த சின்ன விரலில் இப்படி டைட்டாக சுற்றிக்கிங்க. சுற்றிட்டு 5 டபுள் ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இப்போது நம்ம ஃப்ளோட்டிங் ரிங்க்கு 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ ஃப்ளோட்டிங் ரிங் பண்ணுறதுக்கு
ரிங்க் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் உங்கள் நால் ஃபிங்கர்லேயும் ரேப் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து பிஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பிஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸோ 5 டபுள் ஸ்டிச்சுக்கு அப்புறம் ஒரு பீக்கோ போட்டுடலாம். ஸோ இப்போ ஒரு பீக்கோ போட்டுட்டோம், திருப்பி ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ், 1 போட்டுட்டோம், இன்னொரு 4. ஸோ ஃப்ளோட்டிங் ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டோம். இப்போ ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே டைட்டாக பிடிச்சிட்டு ரிங்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஒர்க் எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே செயின் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அகெயின் செயினுக்கு இந்த லிட்டில் ஃபிங்கரில் இப்படி நல்லா டைட்டாக ரேப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஷட்டில் எடுத்து நீங்கள் 5 டபுள் ஸ்டிச்சஸ் க்ளோஸராக போட்டுக்குங்க. ஸோ செயினுக்கு தேவையான 5 ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போ இந்த செகண்ட் ஷட்டில் உள்ள த்ரெட் எடுத்துட்டு இப்போ நம்ம திருப்பி ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி அடுத்த ரிங்கை நம்ம பண்ணணும். ஸோ அடுத்த ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஷட்டில் 1 எடுத்துக்கோங்க. ரிங் பண்ணுற மாதிரியே தான் இப்போ நம்ம ப்ரீவியஸ் ரிங்கோட நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ மேலே எழுத்திங்கன்னா வந்துடும், ஷட்டில் பாஸ் பண்ணிவிட்டு டைட்டன் பண்ணிங்கன்னா இந்த ரிங் வந்து ப்ரீவியஸ் ரிங்கோட ஜாயின் ஆயிரும். திருப்பி ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. ஸோ நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டு இப்போ நம்ம ரிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ரிவர்ஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்படி ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு செயின் போடுற த்ரெட்டு மேலே வந்துடும். இப்போ நம்ம செயின் போடணும். ஸோ இந்த த்ரெட் என்ன பண்ணணும், உங்களுடைய லிட்டில் ஃபிங்கரில் இப்படி டைட்டாக ரேப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரேப் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். டைட்டாக போட்டிங்கன்னா ஸ்பேஸ் வராது. ஸோ 5 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், ஃப்ளோட்டிங் ரிங்க்கு ரிங் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணணும்.
ஸோ 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போ ஒரு பீக்கோ போட்டுடலாம். ஒரு பீக்கோ, திருப்பி ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ். ஸோ 5 டபுள் ஸ்டிச்சஸ், ஒரு பீக்கோ, 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இந்த ஃப்ளோட்டிங் ரிங்கை நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி செயினை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபிங்கரில் ரேப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஷட்டில் எடுத்து இன்னும் ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ். ஓகே, ஸோ செயினுக்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான லேஸ் பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு லேஸ் பேட்டர்னோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி டாட்டிங்.